Hi students, example 1.17. From the given Venn diagram, write the elements of first question A, second one B, A minus B, B minus A, fifth one A dash, sixth one B dash, and seventh question one U. இங்க வந்து ஒரு Venn diagram உங்ககிட்ட கொடுத்துருவாங்க சார். இந்த மாதிரி Venn diagram இருக்கும், மொத்தமாக இருந்தால் அந்த பாக்ஸ் அந்த ரெக்டாங்கிளுக்கு பேர் வந்து என்னது யூ. உள்ளே இருக்க செட்டு வந்து ஏ பி. இந்த ஏ உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் அந்த டயக்ராமும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது ஃபுல்லாகவே கொஸ்டின், அந்த Venn diagram ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கொஸ்டின் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க உங்ககிட்ட, சம் போடலாமா, கொஸ்டின் எழுதிட்டீங்களா பாருங்கள். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட ஏன்னு கேட்குறாங்க. ஏனா என்ன, ஏக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபுல்லாக உங்களுக்கு ஏ. முதல் சர்க்கிள் இருக்கிற என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக வந்து ஏ. ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏ தான். ஏ இருக்குது, ஐ இருக்குது, யூ இருக்குது, இ இருக்குது, ஊ இருக்குது. அப்போ நீங்கள் ஆர்டராக எழுதிக்கலாம். இந்த ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஏ இ ஐ ஓ யூ. இது வந்து ஏவோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னது பி கேட்டிருக்காங்களா, அதே போல் பின்றது இந்த செகண்ட் சர்க்கிளில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து பி. இந்த ஃபோர் பி ஈக்குவல் டு அதையும் நீங்கள் ஆர்டராக எழுதிக்கோங்க. பி சிஇஓ இது வந்து பியோட ஆன்சர். டே Venn diagramல பார்த்து நீங்கள் ஆன்சரை தான் எழுத போகிறீங்க. தேர்டு கொஸ்டின் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா என்ன சொன்னோம், ஏவிலருந்து பிஏ ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏவில் இருக்க எலமெண்ட்ஸ், இந்த ஏவிலருந்து பியில் இருக்க எலமெண்ட்ஸ் எதுவுமே வராது. ரிமைனிங் வந்து ஏவில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதும்போது தான் வந்து ஏ மைனஸ் பி. ரிமைனிங் ஏவில் என்ன சார் இருக்குது, ஏஐயூஆ. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஆன்சர் ஏ கமா ஐ கமா யூ. அண்டு ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ஃபோர்த் கொஸ்டின் பி மைனஸ் ஏவா. இப்போ பியிலேருந்து எதை மைனஸ் பண்ணிடணும், ஏவை ஃபுல்லாக நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஏவில் இருக்க எலமெண்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. ரிமைனிங் வந்து பியில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் வரணும். ரிமைனிங் பியில் என்ன இருக்குது, பி அண்டு சி. தெர்ஃபோர் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர் வந்து பி கமா சி. எதாச்சா இது ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து போடலாமா. ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து என்னது, ஏ டேஷ். ஏ டேஷ்னு என்ன சார், நம்மளுக்கு ஏ டேஷுக்கு ஃபார்முலாவே இருக்குது, ஏ டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. யூவிலருந்து ஏவை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் யூவில் இருக்கிறது ஃபுல்லாக எழுதுனா உங்களுக்கு வந்து ஏ டேஷ். யூனா என்ன சார், இந்த எல்லா எலமெண்ட்டும் சேர்த்தா யூ, யூனிவர்சல் செட். அது தான் இருக்கிறதுலே வந்து பெரிய செட். அதிலிருந்து எதை மைனஸ் பண்ணினோம், ஏவை மைனஸ் பண்ணணும். பாருங்கள் மைனஸ் பண்ணலாம். ஃபுல்லாக இருக்கிற செட்டிலேருந்து ஏ என்ற சர்க்கிளில் இருக்கிற எந்த எலமெண்ட்டும் வராது, மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வராது. சுற்றி இருக்க எல்லா எலமெண்ட்டுமே வரும், உள்ளே இருக்க எலமெண்ட் எல்லாமே. இப்போ என்னென்ன எலமெண்ட் இருக்குது, பி சி டி ஜியா, பி சி டி ஜி. மீதி யூவில் எந்த இது இருக்கோ எல்லாத்தையும் எழுதிடணும். தெர்ஃபோர் ஏ டேஷுடைய ஆன்சர். நீங்கள் ஃபார்முலா போட கூட போடலாம், இல்லை டைரெக்டாக கூட எழுதலாம். ஏ வரக்கூடாது, ஏ விட்டுட்டு மீதி எல்லாமே. அதே போல் பி டேஷ்னா பி வரக்கூடாது சார், பி ஃபுல்லாக வரக்கூடாது. மீதி வந்து யூவில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் மீதி என்னென்ன மீறுதோ எல்லா எலமெண்ட்ஸும். பி டேஷுக்கும் ஃபார்முலா இருக்குது, பி டேஷ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, யூ மைனஸ் பி. பியை விட்டுட்டு மீதி யூவில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்னது, ஏ ஆர்டராக எழுதுகிறோம், டி ஜி ஐ யூ. இது வந்து பி டேஷோட ஆன்சர். அண்டு லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க, யூ. யூனா என்ன, எல்லாமே யூ, இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் யூ தான், உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. எது எது, யூ ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா ஜி கமா ஐ கமா ஓ கமா யூ.